வருகிற 30-ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது, விவரங்கள் என்ன? அதாவது வங்கக்கடலில் வரும் செப்டம்பர் 30-ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக தென்கிழக்கு வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில், ஏற்கனவே தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை என்பது தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை என்பது இந்தியாவிலிருந்து விலக தொடங்கி இருப்பதாகவும் அக்டோபர் 3-ஆம் வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வழக்கமாக செப்டம்பர் 17-ஆம் தேதி தென்மேற்கு ராஜஸ்தான் பகுதியில் வெளியேறும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஒரு வாரம் காலதாமதமாக வெளியேற தொடங்கி இருப்பதாகவும், வரும் அக்டோபர் 15-ஆம் தேதிக்கு பிறகாக இது முழுமையாக இந்திய பகுதிகளில் இருந்து விலகும் என்றும், அதற்கு பிறகாக தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தீவிரமடைந்து அதற்கு பிறகாக தென்மேற்கு பருவமழை என்பது இந்தியாவிலிருந்து வெளியேற தொடங்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், அக்டோபர் 3-ஆம் வாரத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கிறதுக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.